நீங்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளைகளை, காலை வணக்கம். இன்று எங்களுடைய சித்திர பாடம் வழங்குவோம். உங்கள் சித்திரத்தை வரைவேன். அந்த சித்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேணும். என் அமைப்புகள், இந்த விவேகன் சந்த கோடுகள், அதை போய் உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு அனுப்பிடலாம். இந்த டைம் டிவிக்கு அனுப்பிடலாம். தவறுகள் உங்களுக்கு எதாவது விளக்கம் குறைஞ்சால் நீங்கள் தவறு ஜோதிக்கிற மாற்றி நடவடிக்கை எடுப்பேன். சரி, உங்களை அறிவிக்கிறேன். தயங்காமல் இந்த விஷயம் சொல்லலாம். கூடி குறையுமே நீங்கள் சரிதான். நாங்கள் அனுபவத்தில் செய்கிறோம். ஆனால் உங்களுடைய அபிப்பிராயம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒன்று, இந்த மாணவர்களுடைய விளையாட்டு பொரு சிறுவர்கள் சிறு பிள்ளைகள் இந்த மாதிரி அசைஞ்சு அசைப்பு தன்மைகளை காட்டுவோமா? இப்போ அசைஞ்சு ஒரு சிறுவர் ஒரு சிறுவர் அசைகிறார். இப்படியான மனிதர் கால் அசைவுகளை பார்த்தீங்கன்னா சிறுவர்களை வரையும் பொழுது அந்த அசைவுகளை காட்டணும். கால் இப்படி அந்த சில சித்திரத்திலே அந்த அமைப்புகளும் அசைவுகள் பக்கப்பாட்டுக்கு அசைகிறார். பார்த்தீங்களா, ஒரு சிறு பையன் சோல் போட்டிருக்கார், அசைகிறார். காலை இருந்தாலும் விளையாட்டு போல இந்த மாதிரி இந்த கையை இங்கே வைத்துக் கொள்ளும். இப்படி அசைவுகள் பார்த்தீங்கன்னா அசைவுகள் தான் முக்கியம். சரியான உருவம்னா ஒரு உருவாக நீர் நிமிந்து அந்த லைட் போஸ்ட் அதை தூண போல நிமிந்து நிற்கப்படாது. 90 ரூபாய் அதில் அசைவு இல்லை. மேலமோ என்னென்றாலும் அசைவு இருக்கும். பலவீன நிலையில் இருக்கும். பலவீன நிலையில் மனிதர்களும் அப்படி தானே. ஒரு காலத்தில் எப்படி நிமிந்து நிற்கிறமே இல்லை. அசைவம் குனிவம் அது வேணுமில்லாம். சாதாரண வாழ்க்கை நான் கடைக்கு போனால் அப்படி நிற்கிறேன், நிற்காத வலது நழிவு அசைவிலான சித்திரம் இருக்குது. அதுகள் இருந்தால் தான் உயிர்ப்பிடி பண்ணுறது இல்லை. அசைவான சித்திரத்துக்கு அந்த காரணம் வேறு பந்திருக்கார். இன்னும் ஒரு மாணவன் அவர் எதிர்நோக்கி பண்ணிக்கிறேன். வெறும் அவ்வாறு இந்த பெரிய நீளமாக இருக்கிறவன் கையெழுத்தாள் அசைவுகள் தான் முக்கியம். விளங்குதான் இந்த கால அசைவுகள் அமைப்புகள் அசைவங்கள பெறும். ஒரு மாணவன் அசை வேறவர்களே என்ன ஒரு உருவாக்க ஒரு பந்தை கொடுப்போம். பந்து அப்படிதான் பெறும். ஒரு பந்து போல சம்மந்தப்பட்ட விளையாடல் செண்டு மாணவ குனிஞ்சு விளையாடு என்ன வெயில் போய் விளையாட மாட்டோம். நல்ல வெயில் இல்லாதது மேலும் மரமண்ணு போடுவோம். மரமண்ண மாணவர்கள் எப்படி வரையாது? இப்படி வரைய வரைய மரமா பிச்சிய மரமண்ணு பேரிய வெப்ப மரமண்ணு வெப்பம் மரம் கொப்புகள் மரம் கொப்புகள் வெறும் அங்கே கிழமை இருந்தது விஷயம். ஒரு படம் சிறுவர்கள் ரெண்டு சிறு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பங்கு விளாசிகள் இந்த அமைப்பு எடுக்கணும். சரி எப்படி போடலாம் உங்களுடைய வயதுக்கு வைத்த சித்தம் சித்திரம் சரியா சித்திரம் அம்மா வயதை பொறுத்தும் சித்திரம் வரையணும். அப்பா பிள்ளை சித்திரம் வரைய முடியும். சிறுவர் சித்திர அமைப்பில் விரும்பிதான் தண்ணி. பின்பு நாங்கள் இந்த நிறத்துக்கு பஞ்சம் நிலம் அளிப்போம் இல்லை பச்சை இல்லை இதாக கும்பலாக இருக்கும். நீங்கள் பொங்கி சோக்காக வரைக்கோ பிக்காசோ சோக்காக வரைக்கோ அமைப்பாக விரும்பி பேணி அறந்து விடுறோமா? வெச்சுத்துறோம் நாங்கள் உங்களுக்கு பிளக்கிறதுக்கு மின்சார சோக்காக விடுறோம் அமைப்பாக விடுவாங்க. அந்த வித்தியாசம் நெருக்கமாக இப்படி அடர்த்தி அடிக்கணும். வெள்ளம் தெரியாமல் இதை இதெல்லாம் கூட்டாக்கலாம். சரி நிறமண்டல் அமைப்பாக சரி
பழங்கள் பின்ன அவருடைய பேருக்கு உடுப்ப போட்டா பிறகு நீல பெண் போட்டுருவோமா? ஆடை அணிந்திருக்கார், நீங்கள் பெண் டிஷர்ட் இங்கே நீல ஷோர்ட்ஸ் நல்ல சித்திரம் அசை பார்ப்போம் உள்ள மஞ்சள் டீசர் கத்தரிப்போ மயில் என்று கேசம் தலை இரண்டு மாணவர்கள் இரண்டு சிறுவர்கள் விளையாடுமா போல ரெண்டு பேர் என்ன இந்த மாதிரி இருக்கிறார்கள் நான் அந்த உருவத்தை பெருசாக அப்படிதான் திருவிழம் மேலங்களும் பெரியவர்களும் சிறுதாக திருவிழாது இப்போ நோக்கம் சித்தம் பெருசாக இருக்கணும் ரெண்டு பேர் இருந்தாலும் பெரியவர்களும் அஞ்சு பேர் இருந்தாலும் பெரியவர்களும் பேப்பருக்கு ஏற்ற அமைப்பாக கொடுக்கணும் பந்து பின்பு தோல் நிறம் கை தோல் ஸ்கின் கலர் தோல் நிறம் கை தான் போடுவார்கள் பந்து
புற்றடையா புல்லு வேணும், மண் தான் மண்ணது விடாது. அமைப்பை பார்த்தீங்களா, ரெண்டு மாணவர்கள் விளையாடுற ஒரு பேப்பரில் பேப்பரை நிரப்பக்கூடியதாக இருக்கணும் படம். இந்த வெற்றிடம் குறைவாக இருக்கணும்னா பேப்பர் வரும். இந்த படத்தை சிறிதாக விதங்குளம் முடங்களாக விடப்படாது. அதை அதுதான் பிள்ளையாக சிறிதாக மறந்து படம் அமைப்பு அந்த அழகாக அந்த போட்டு கேமராவை எடுத்த பிறகு இல்லை சித்திரம் ஆட்சி சித்திரம் வேண்டாம். அதாவது எடுக்கணும் தத்துருவமாக எடுக்கணும் அமைப்பு இல்லை. அது வேறு இது வேறு சித்திர புகைப்படத்துக்கும் கையாள வேலை செய்ததும் வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்கள் பிறகு நாங்கள் உண்டாக சொல்ல முடியாது. சரி, ஆகவே இந்த அம்சங்கள் இருக்கணும். படம் அழகாக அமைப்பு இருக்கணும். பார்த்தா இந்த இவர் சிறுவிழையன் அஞ்சு வயது பிள்ளையன் ஆறு வயது பிள்ளையும் பார்த்து ரெண்டு ஆடினாங்க விளையாடணும்னு சொன்னால் சரி படம் பாஸ் அதான் உண்மை. அதுக்காக இவ்வளோ வேலை இருக்கக்கூடாது. அதே வீட்டில் வயதாக கூடியதான் காட்டணும். இது சிவசித்தத்துக்கான நினைக்கிறது அஞ்சாம் அமைப்புக்குட்பட்ட சிவசித்தான் அமைப்பு. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.